वेलकम टू लव योर नॉलेज चैनल इनके नम्बर 10th स्टैंडर्ड साइंस लॉज ऑफ मोशन न्यूटन फर्स्ट लॉ पी पाकपर न्यूटन फर्स्ट लॉ अब पातना दिस लॉ स्टेट्स दैट एवरी बॉडी कंटिन्यू टू बी इन इट्स स्टेट ऑफ रेस्ट और स्टेट ऑफ यूनिफॉर्म मोशन along a straight line unless it is acted upon by some external force. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்டில் இருக்கும் இல்லை ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லஸ் ஒரு அன்டில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் இட் வில் பி இன் த சேம் ஸ்டேட் வாட் இட் இஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஃபோர்ஸோட டெஃபினேஷனும் வருது இனர்ஷியாவோட டெஃபினேஷனும் வருது ஸோ ஒரு மொமெண்டில் ஒரு மோஷனில் இருக்கிறதோ இல்லை ரெஸ்டில் இருக்கிறதோ எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதன் மேலே எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் மட்டுமே அது இதுவாகும் அதர்வைஸ் இட் வில் பி இன் த சேம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது ஸோ இது தான் நம்ம என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பற்றி சொன்னப்பவும் சரி இனர்ஷியா பற்றி சொன்னப்பவும் சரி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல் ஸோ இப்போ ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நம்ம அதோடய எக்ஸ்டர்னல் எஃபர்ட் நம்ம கையை வச்சு அதை தள்ளினால் மட்டுமே அது தள்ளப்படும் அது அந்த இடத்த விட்டு மூவ் ஆகும் ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு இல்லையா ஸோ அந்த புஷ் ஆர் புல் அப்படின்றது தான் என்னன்னு சொல்கிறாங்க ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல் விச் ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி ஸ்டாட்டிக் பாடினா என்ன ரெஸ்டில் இருக்கிற ஒரு பாடியை மோஷன் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் ஃபோர்ஸ் செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் அ மூவிங் பாடி இப்போ ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு அந்த பாடியை ஸ்டாப் பண்ணுறோம் இல்லை அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ மூவிங் பாடி அதாவது லெஃப்டில் போகிறத ரைட் சைடோ இல்லை ரைட்டில் போகிற லெஃப்ட் சைடோ அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறது இல்லை சேஞ்ச் பண்ணுறது த ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி லீனியர் மொமெண்டமில் சொல்லியிருப்பேன் வெக்டார் குவான்டிட்டினா என்ன அப்படின்ட்டு வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது வெக்டார் குவான்டிட்டி சின்ஸ் ஃபோர்ஸ் ஹஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் இப்போ இந்த லைக் பேரலல் ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே பேரலலாக இருந்து ஒரே டைரக்ஷன் இருக்குன்னா இட் இஸ் அ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இப்போ பார்த்திங்கன்னா டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces அதாவது இப்போ இது ஒரு ஃபோர்ஸ் இதுக்கு பேரலலாக ஒரு ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா இல்லைனா இப்போ இது வந்து அன்ஈக்குவல் இல்லையா இப்போ இது இதை விட சின்னதாக இருக்குது
இது இதை விட சின்னதாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேரலலாக ஒரே டைரக்ஷனில் இருந்தாலோ, இல்லை ஒரு ஃபோர்ஸ்க்கு இன்னொரு ஃபோர்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருந்தாலும், பட் ஆனால் ஒரே டைரக்ஷனில் இருந்தாலும் அதை வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் சேம் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர் ஆர் கால்ட் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இதே அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டூ ஆர் மோர் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கமும் ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கமும் இருந்துச்சுன்னா, மேபி அது ஈக்குவலாகவும் இருக்கலாம் அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம், பட் பேரலலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா, ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா அது லைக் பேரலல் ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்லியிருந்தாங்க, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டன் பை அப் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் இனர்ஷியா ரெண்டுத்தோட டெஃபினேஷனும் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.